ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. நான் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவேன், ஒரு சிலவங்க நான் மூணு நாளுக்கு அப்புறம் தான் போவேன், நான் நினைச்சப்ப மட்டும்தான் போவேன். இதெல்லாம் எனக்கு நார்மலாக தான் இருக்கு, சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி தான் இருக்கேன்னா. சூரியன் இருக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஒன்றுமே ஆகாது. ஆனால் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம், 9:30 உட்காந்துட்டு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். நைட்டு தான் ஒரு கிரில் சிக்கன் அப்படியே படையில் வச்சு அழகாக உட்காந்து சாப்பிட்றோம். அதில் நினச்ச நேரத்துக்கு போவாங்க. ஒரு டீ குடித்தா தான் எனக்கு மோஷன் வரும், 11 மணிக்கு தான் மோஷன் வரும், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மோஷன் வரும்னு சொல்கிறாங்க மலச்சிக்கல்காரங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த இது வந்துட்டு இதை சாப்பிட்டாதான் எனக்கு மோஷன் வருதுன்னு ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனா, பிரச்சனையே இல்லை, அந்த சூர்ணம் உங்களுக்கு எதுவுமே பண்ணாது, சைட் எஃபெக்ட், அதனால லிவர் போகிறது, கிட்னி போகிறது, கேன்சர் வருது, ஒன்றுமே. அவல்கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கான்ஸ்டிபேஷன் பற்றி பார்க்கலாம். மலச்சிக்கல், ஐயோ மலச்சிக்கல், மனுஷனுக்கு பல சிக்கல்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. இன்ன வரைக்குமே 2 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகிறேன், 1 நாளைக்கு டெய்லி போகமாட்டேன், அதாவது நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு நார்மலான மோஷன் வந்துட்டு இருமலம், 6 நீர், 2 டைம் மோஷன் போயிடணும், 6 டைம் அது யூரின் போகணும் கம்பல்சரி. 6க்கும் கம்மியாக போகிறவங்களோட உடம்புல வந்துட்டு வறட்சி இருக்கும், ஒரு நீர் தன்மையே இல்லாமல் இருக்கும், ரொம்ப வறண்டு போய் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கிறது, வெள்ளப்படுதல், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல் ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நார்மல் நான் சொன்னேன், காலையில் எந்திரிச்சோன்னே போகிறது, நைட் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஈவினிங் டைம் ஒரு மோஷன் போகிறது இஸ் ஃபைன். ஆனால் யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுக்கு, நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 1 நாளைக்கு 1 டைம் போகிறவங்க, அந்த 1 டைம் போகிறதும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிறவங்க, அந்த கஷ்டப்பட்டு போகிறதும் எந்திரிச்ச உடனே போகாமல் நினச்ச நேரத்துக்கு போவாங்க. ஒரு டீ குடித்தா தான் எனக்கு மோஷன் வரும், 11 மணிக்கு தான் மோஷன் வரும், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மோஷன் வரும்னு சொல்கிறாங்க மலச்சிக்கல்காரங்கன்னு நினச்சிக்கோங்க. இன்னொன்று வந்துட்டு நான் வந்துட்டு 1 நாள் விட்டு 1 நாள் போவேன், ஒரு சிலவங்க நான் 3 நாளுக்கு அப்புறம் தான் போவேன், நான் நினச்சப்ப மட்டும்தான் போவேன். இதெல்லாம் எனக்கு நார்மலாக தான் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி தான் இருக்கேன்னா ஒரு சின்ன விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம், நம்ம மோஷன் போயிட்டு கழுவும்போது கழுவுற இடத்துல ஒரு சின்ன ஸ்கின் டேக் இருக்கும், கொஞ்சம் ஒரு பள்ளம் மாதிரி, அப்புறம் நம்ம போயிட்டு எல்லாம் கழுவிட்டு ஒரு 1/2 an hour அப்புறம் நம்ம நடக்க நடக்க அது உள்ளே போயிடும். இதெல்லாம் வந்துட்டு மலச்சிக்கல்காரங்க நல்லா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்துட்டு நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எதனால் எனக்கு மலச்சிக்கல் வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கும். அதுக்கான விடை வந்துட்டு, நைட் லேட்டாக சாப்பிடவே கூடாதுங்க, 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுருங்க. சூரியன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உலகத்தில் வெளிச்சம் இருக்கோ அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்தியன்ஸோட ஒரு டிஎன்ஏக்கு சொல்கிறேன், இந்தியன்ஸோட லைஃப் ஸ்டைலுக்கு நான் பேசுகிறது. ஃபாரினர்ஸில் வந்துட்டு ஒரு சில ஃபின்லாண்டு, கிரீன்லாண்டு, சுவிட்சர்லாண்டுலாம் நீங்கள் சூரியனே பார்க்க முடியாது, ஃபுல்லாக சில்லுன்னு தான் இருக்கும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க டிஎன்ஏ வேறு, நம்ம வேறு. நம்மளோட உடம்புக்கு வந்துட்டு சூரியன் இருக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஒன்றுமே ஆகாது. ஆனால் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம், லேட் நைட்டு வேலையை முடிச்சுட்டு 9:30 உட்காந்துட்டு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சாப்பிட்றதே சாப்பிட்றோம், கொஞ்சம் மைல்டு ஃபுட்டாக சாப்பிட்றோம், சாப்பிடணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்து நைட்டு ஒரு கிரில் சிக்கன் அப்படியே படையில் வச்சு அழகாக உட்காந்து சாப்பிட்றோம், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கான்ஸ்டிபேஷன் மே ஆர் மே நாட் லீட் டு கேன்சருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னடா இந்த டாக்டர் எல்லாத்துக்கும் கேன்சர் சொல்கிறாங்கன்னா, கொஞ்சமாவது நடைமுறை சொல்லும் இல்லையா, வந்ததுக்கப்புறம் நம்ம யோசிச்சு என்ன பிரயோஜனம். அதனால் தெரிஞ்சுக்கோங்க, இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம். அதான் லேட்டாக சாப்பிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் வரும். இது ஏன் வந்துட்டு டெய்லி 2 டைம் மோஷன் போகணும்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் டெய்லி குப்பைத்தொட்டி க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்குமா வீடு, இல்லை 3 நாள் வந்துட்டு குப்பையை சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்குமா? காலையில் குப்பை வருது, டக்குன்னு போய் கொட்டிட்டோன்னா வீடு சுத்தமாக இருக்கும். ஈவினிங் நல்லா குப்பை செய்கிறது, டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டோன்னா வீடு சுத்தமாக இருக்கும். ஒருவேளை 1 நாள் குப்பை உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா வீடு ஃபுல்லாக நாற்றம் வருமா வராதா? நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு கெட்டுப்போன உணவு போட்டாலே அம்மா அந்த பேகை கட்டி வைங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், நீங்கள் உள்ளே வந்துட்டு ஜங்கை அப்படியே உள்ளே இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற உறுப்புகள் எல்லாமே நார ஆரம்பிச்சிடும், அதாவது செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஆனாலும் பசிக்கும், நம்ம சாப்பிட்டே இருப்போம், நம்மளுக்கே யோசி என்னடா 2 நாளாக நம்ம சாப்பிட்றோம் என்றாலும் நமக்கு வந்துட்டு மோஷன் போக முடியும், பசிக்கவும் செய்தே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா மலச்சிக்கலை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணுங்கள். மலச்சிக்கல் நெக்ஸ்ட்டு லீட் பண்ணுறது இன்டைஜஷன், ஏன்னா கீழே எல்லாம் சேர்ந்துட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும், லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபில் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைன் வருது, அப்புறம் மேலே வரும், அப்புறம் ஸ்டமக்கில் இருக்கும். இனி நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே இங்கேயே நிற்கும். இங்கே நம்ம சாப்பிட்றது நினைச்சு
இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அசிடிட்டி வரும், கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், ஜிஇஆர்டி அதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ நான் என்றைக்குமே என்ன சொல்லுவேன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு குழாய் ஃபுல்லாக, ஃபுட் பை ஃபுல்லாக பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறது மலச்சிக்கல் ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னா, சித்தா மெடிசனில் இந்த மருந்து எல்லாத்துக்கும் உதவும். நான் எல்லாத்துக்குமே ஈஸியாக டிப்ஸ் சொல்லிட மாட்டோம், யார் வந்துட்டு எல்லாருமே பண்ணலாம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் டிப்ஸ் சொல்லுவோம். திரிப்பலா சூர்ணம் எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருப்பேன், ஈவினிங் 6 மணிக்கு, இல்லைனா நீங்கள் வேலை முடிச்சுட்டு வரீங்க எப்போயோ, நீங்கள் ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 o'clock மேலே ஒரு 1/2 teaspoon இல்லைனா 1 teaspoon வந்துட்டு திரிப்பலா சூர்ணம் எடுத்துக்கோங்க. 1/4 cup 1/4 tumbler தண்ணியில் வந்துட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு குடிச்சிட்டு ஒரு ஃபுல் கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிச்சுங்க. காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி மோஷன் வரும். எப்பேற்பட்ட ஒரு கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்டாக இருந்தாலும் இது நீங்கள் டெய்லி சாப்பிட சாப்பிட உங்களுக்கு மோஷன் வரும். இந்த இது வந்துட்டு இதை சாப்பிட்டா தான் எனக்கு மோஷன் வருதுன்னு ஒரு நிலமை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனா, பிரச்சனையே இல்லை அந்த சூர்ணம் உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. சைட் எஃபெக்ட்டு, அதனால லிவர் போகிறது, கிட்னி போகிறது, கேன்சர் வருது, ஒன்றுமே இல்லை. அதில் ஒன்றுமே இல்லை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் தான் இருக்குது. மூணுமே பயங்கரமான காயக்கற்ப மூலிகை, தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். திரிஃப்ளா சூர்ணம் ஒன்று, அது நீங்கள் வெளியே போய் வாங்கினீங்கன்னா 60 ரூபா தான் ஒரு டப்பா, தாராளமாக நம்ம வாங்கி சாப்பிட்லாம்ல. தேவையில்லாமல் நம்ம லாக்ஸேட்டிவ்ஸாக போடும், இது வந்துட்டு லாக்ஸேட்டிவ் இல்லை, அதாவது மோஷன் வர வைக்காது, கட் ஹெல்த்துக்கு மட்டும்தான் இது உதவும். அதாவது உங்களோட இன்டெஸ்டைன் எல்லாமே க்ளீன் பண்ணி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியே அனுப்புறது தான் இந்த திரிஃப்ளா சூர்ணம் பண்ணும், இன்டர்னல் கிளென்சிங் நடக்கும். ரெண்டாவது விஷயமா வந்துட்டு என்றைக்குமே வார்ம் வாட்டராக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்துட்டு இப்போ கிடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வார்ம் வாட்டர் குடித்தா உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுமானா, ஏன் போகாது, கண்டிப்பாக போகும். நம்ம எல்லாருமே இன்டைஜஷன்னால கஷ்டப்படும் போது கொஞ்சோண்டு சுடு தண்ணி குடித்தா இறங்குது தானே, கிளென்ஸ் ஆகுது தானே. அப்போ வார்ம் வாட்டர் குடித்தா கண்டிப்பாக மோஷன் ரெகுலேட் ஆகிறது இட் இஸ் நார்மல், கண்டிப்பாக ஆகும், கிளென்சிங் ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து வார்ம் வாட்டர் ஒரு ஃபுல் கிளாஸ் குடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எக்காரணத்து கொண்டும் உணவுக்கு அப்புறம் டெசர்ட் எடுக்காதீங்க. எனக்கு டெசர்ட் தான் வேணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா தயவு செஞ்சு உணவுக்கு முன்னாடி எடுங்க. நம்மளோட தமிழ் கலாச்சாரம், நம்மளோட சித்த ஆயுர்வேத டெக்ஸ்ட் படி எடுத்த உடனே தானே ஸ்வீட் சாப்பிட்றோம், யாராவது முடியும் போது நம்ம ஸ்வீட் சாப்பிட்ருக்கோமே, இல்லை தானே இவ்வளோ நாள், இப்போ மட்டும் ஏன் நம்ம மாறிட்டோம், ஃபாரின் கல்ச்சர்லாம் அடாப்ட் ஆகிட்டோம், அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நம்ம எடுத்த உடனே ஒரு வாய் ஸ்வீட் சாப்பிட்டு எல்லா பந்தியில் கை வைக்கிறாங்க, ஏன்னா ஸ்வீட் வந்துட்டு உங்களோட அப்பிடைட்டை கம்மி பண்ணும். ஸோ ஒரே ஒரு வாய் ஸ்வீட் சாப்பிட்டோம்னா நமக்கு அவ்வளோக்கா பெருசாக சாப்பிட மாட்டோம். ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் அதுதான் சாப்பிட போனால் வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஃபுட்டில் கை வைங்க. தயவு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், ஃபலூடா, மற்ற விஷயங்கள், சில் தண்ணி இதெல்லாம் குடிக்கவே குடிக்காதீங்க. இன்னொரு நல்ல டிப் என்னென்னா, ஹோமியோபதி மெடிசன்ஸ் ரொம்பவே நல்லா கேட்கும். ஹோமியோவில் போயிட்டு உங்களுக்கு 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, அதை டாக்டர் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், நம்மளாம் எடுத்து சாப்பிட்றக்கூடாது, டாக்டர் சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு 2 rupees, 3 rupees டேப்லெட் தான், தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம், அதனால ஒரு சைட் எஃபெக்ட் வரவே வராது. இன்னொரு விஷயம் வந்துட்டு, நீங்கள் மோஷன் போகிறதுக்கு முன்னாடி மண்டூக்காசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசனம் இருக்குது யோகாவில், நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணலாம். வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு கை ரெண்டும் இப்படி வச்சு, இந்த மாதிரி கையை உள்ளே வச்சு இப்படி வச்சு உங்களுடைய வயிறு கடியில் வச்சு ஃபுல்லாக பெண்ட் பண்ணி எழுந்திருக்கிறது. மண்டூக்காசனம் நீங்கள் போட்டிங்கனாலே இந்த ஒரு ஒர்க் அவுட் கான்ஸ்டிபேஷனையும் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும், டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்புறம் நார்மலாகவே உங்களோட டெய்லி ரொட்டீனில் நல்லா குனிஞ்சு நிமிந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த தோப்பு காரணம் போடுறது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அண்ட் வந்துட்டு நம்ம எல்லாருமே இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு மாறிட்டோம். வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துட்டு மோஷனே வராதுப்பா இந்த இந்த பொசிஷன்லன்னு சொல்கிற மாதிரி ஒரு பொசிஷன். ஆனால் நமக்கு முட்டு வலி, முதுகு வலி நல்லா பெரியவங்க ஆனனால அது ஒரு நல்ல கல்ச்சர் இல்லைன்னு சொல்லலை, பட் உட்கார முடியுங்கிறவங்க இந்தியன் டாய்லெட்டில் போங்க, இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நான் போக முடியும் அப்படின்னா இந்தியன் டாய்லெட் பொசிஷனில் ஒரு 5 minutes உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மோஷன் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ நம்ம இந்தியன் டாய்லெட் பொசிஷன்னா என்னது, குத்த வச்சு உட்காருறது, அந்த மாதிரி ஒரு 5 minutes உட்காந்திங்கன்னா நல்ல ரெகுலேஷன், நம்மளோட இன்டெஸ்டைன் ஃபுல்லாக எல்லாத்தையும் கீழே இறக்கி கொடுக்கும், டக்குன்னு பாத்ரூம் போய் உட்காந்துக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ரெகுலேட் ஆகிடுச்சுன்னா லைஃப் லாங் பண்ணுங்கள், லைஃப் லாங் எல்லாத்தையும் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் வராது. நன்றி, வணக்கம். பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25th ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை.